வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 3/2/2021 புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபீட்சமான நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இன்றைய தினத்தில் வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக, இந்திய கூட்டு முயற்சியுடன் மேற்கு முனையம் அபிவிருத்தி, கிழக்கு முனைய விவகாரம் உணர்வுபூர்வமானது, இந்தியாவுடன் சுமூக தீர்வு அரசாங்கம் அறிவிப்பு என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய அபிவிருத்தி ஏற்கனவே திட்டமிட்டுள்ளவாறு இந்தியா ஜப்பான் கூட்டு முயற்சியை அபிவிருத்தி செய்யப்படும். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பில் அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்ட விடயங்களை இரு நாடுகளும் ராஜதந்திர ரீதியில் அணுகி சுமூகமான தீர்வு எட்டப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே இந்த விடயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உணர்வுபூர்வமான ஒன்றாக மாறியிருக்கிறது. எனவே நட்பு நாடுகள் என்ற வகையில் இலங்கை மற்றும் இந்தியா கிழக்கு முனைய அபிவிருத்தி திட்டத்தில் சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று இணையவழி ஊடாக நடைபெற்றதில் இது குறித்த கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து, கிழக்கு முனையத்தை பாதுகாத்து மேற்கு முனையத்தை தாரி வார்க்க முடியாது, துறைமுக ஊழியர் சங்கம் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை பாதுகாப்பதற்கான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுப்போம், இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்த அடிப்படையில் வழங்குவது தொடர்பில் முன்னெடுக்கும் முயற்சியை அரசாங்கம் கைவிட வேண்டும் என துறைமுக ஊழியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் நிரோஷன் கொரகாகேன தெரிவித்திருக்கிறார். கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் கூட்டு முயற்சிகள் அபிவிருத்தி செய்வது தொடர்பில் ஆராயப்படுவதாக அரசாங்கம் கூறியுள்ளமை தொடர்பில் வினவிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து, இலங்கையில் சீன ஆதிக்கத்திற்கு இடம் அளித்து இந்தியாவுடன் சுமூகமற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது, எதிர்கட்சி எம்பி லக்ஷ்மண் கிரியல்லை என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி ஆவதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த எந்த ஒரு தலைவரும் இந்தியாவுடன் முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, ஆனால் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் இலங்கையில் சீன ஆதிக்கத்திற்கு இடம் அளித்து இந்தியாவுடன் சுமூகமற்ற உறவை ஏற்படுத்தி கொண்டார் என பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ஷவுக்கு முன்னிருந்த எந்த ஒரு தலைவரும் இந்தியாவுடன் முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, எனினும் அவர் ஜனாதிபதி ஆனதன் பின்னர் இலங்கையில் சீன ஆதிக்கத்திற்கு இடம் அளித்து இந்தியாவுடன் சுமூகமற்ற உறவை ஏற்படுத்திக் கொண்டார், சீனாவிடமிருந்து பல மில்லியன் கடன் பெற்றுக் கொண்ட போதிலும் அதனால் நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் அந்த செய்தியில் விரிவாக பிரசுரமாக இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து, இரு வாரங்களுக்குள் இலங்கைக்கு தடுப்பூசிகள், சீன தூதரக பேச்சாளர் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. சீன தடுப்பூசிகள் இருவார காலத்திற்குள் இலங்கையை வந்தடையும், இலங்கை உள்ளிட்ட 52 நாடுகளுக்கு இந்த தடுப்பூசிகள் விநியோகிக்கப்பட உள்ளதாக சீன தூதரகத்தின் அரசியல் பிரிவு தலைவரும் பேச்சாளருமான லூ சாங் தெரிவித்திருக்கிறார். இலங்கை உட்பட சுமார் 52 நாடுகளுக்கு கோவிட்19 தடுப்பூசி வழங்கும் திட்டம் குறித்து சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் வாங் வென்பின் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். இது குறித்து வினவிய போதே மேற்கண்டவாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து, கல்வித்துறைக்கு இனி கோவிட் சவால் அல்ல, ஆசிரியர்களுக்கும் பாடசாலை வெளிக்கள ஊழியர்களுக்கும் தடுப்பூசி, கல்வி அமைச்சர் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. கோவிட்-19 தடுப்பூசியை ஆசிரியர்களுக்கும் பாடசாலை வெளிக்கள ஊழியர்களுக்கும் இம்மாத நடுப்பகுதி அளவில் வழங்க எதிர்பார்த்துள்ளமையால் கோவிட்-19 வைரஸ் கல்வித்துறைக்கு இனி சவாலாக அமையாது என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜியல் பேரிஸ் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த இதனை குறிப்பிட்டிருக்கிறார். சிறந்த திட்டமிடலுக்கு அமைய முதலாம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேல் மாகாணம் தவிர்த்த ஏனைய மாகாணங்களில் கற்றல் நடவடிக்கைகள் வளமை நிலைமைக்கு திரும்பியுள்ளது. மேல் மாகாணத்தில் களுத்துறை, கம்பகா ஆகிய மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளில் அனைத்து
அனைத்து தரப்புகளுக்குமான கற்றல் நடவடிக்கைகளை எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க முடியும் என பிரதேச தொடர்பு குழுவினர் யோசனை முன்வைத்துள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சர்வதேச அழுத்தங்களில் சிக்கி தவிக்கும் இலங்கை அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை மிக மோசமானது என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. சுதந்திர இலங்கையின் சுதந்திரமாக தீர்மானம் முற்றிலை எடுக்க முடியாத அளவிற்கு சர்வதேச அழுத்தங்களில் இலங்கை சிக்கி தவிக்கும் நிலை உருவாகி இருக்கிறது. சர்வதேசத்தின் தேவைக்காக நாட்டின் கேந்திர மையங்களை விற்கும் நிலைமைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் சர்வதேச கொள்கையினால் நாடே படுகடனில் விழுந்துள்ளதாகவும் அடுத்த கட்டமாக சர்வதேச வல்லரசு நாடுகள் இலங்கையை பகைத்துக் கொள்ளும் நிலையொன்று உருவாக்கி கொண்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை மற்றும் தீர்மானங்களில் அரசாங்கம் கண்டுள்ள பின்னடைவுகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி குறிப்பாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து யாழில் நலன்புரி நிலையங்களில் உள்ள 381 குடும்பங்களுக்கு காணி வழங்க அரசாங்கம் தீர்மானம். யாழ் மாவட்டத்தில் நலன்புரி நிலையங்களில் வாழும் காணி அற்ற குடும்பங்களுக்கு காணியை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஜம் ஈத்துல் உலமா சபையை தடை செய்யுங்கள் பொதுபல சேனா வலியுறுத்தல் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. ஜம் ஈத்துல் உலமா சபையின் செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் தடை விதிக்க வேண்டும். உலமா சபை தலைவர் ரிஸ்பி முப்தியின் செயற்பாடுகள் நாட்டில் அடிப்படைவாதத்தை தோற்றுவிப்பதாக உள்ளன. இவரின் கடந்த கால செயற்பாடுகள் குறித்து முழுமையான விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுக்க சிறப்பு விசேட குழுவை ஜனாதிபதி நியமிக்கப்பட வேண்டும் என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். பொதுபல சேனா அமைப்பின் காரியாலயத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர் இதனை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவையில்லை ஜெனிவா அறிக்கை குறித்து அரசாங்கம் அறிவிப்பு என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரினால் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கை அடிப்படையற்றது என்றும் எனினும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளவை தொடர்பில் ஆராய்ந்து பதிலளிக்க வேண்டிய விடயங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவற்றுக்கு மாத்திரமே பதில் வழங்கப்படும். இதனை ஆதாரங்களுடனும் எமது பக்க நியாயத்துக்கான கருத்துக்களுடன் ஐநாவில் தெளிவுபடுத்துவோம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெக்கலிய ரம்புக்வெல குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை இணைய வழி ஊடாக நடைபெற்றது. இதன்போது இம்மாதம் 22ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை மீது யுத்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு இதற்கு எவ்வாறு அரசாங்கம் முகம் கொடுக்கும் என்று ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்டபோதே அமைச்சர் மேற்படி பதில் அளித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்றினால் முதல் வைத்தியர் உயிரிழப்பு மேலும் 50 வைத்தியர்களுக்கு தொற்று என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக வைத்தியர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். வைத்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் 50 வைத்தியர்கள் வரை கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருவதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் ஹரித அழுக்கி தெரிவித்திருக்கிறார். கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு கராப்பிட்டி போதனா வைத்தியசாலையில் எக்மோ இயந்திரத்தின் உதவியுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த வடகொழும்பு போதனா வைத்தியசாலை என அறியப்படும் ராகம போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றிய 32 வயதான கயான் தந்த நாராயண என்ற வைத்தியரை உயிரிழந்திருக்கிறார். நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்த முதலாவது வைத்தியர் இவர் என தெரிவிக்கப்படுகிறது. வைத்தியர் கயான் தந்த நாராயணவின் மரணத்திற்கு கொரோனா நிமோனியா நிலைமை நீண்டகாலமாக இருந்து வந்த நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் ஆகியன காரணமாக இருக்கின்றதாக அந்த செய்தி விரிவாக சொல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ஐநாவுக்கு பதிலளிக்க இலங்கை அரசு தயார் விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களுடன் தெளிவுபடுத்த முடியும் என்கிறார் அமைச்சர் என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு பதிலாக தேவையான ஆயத்தங்களை அரசாங்கம் செய்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இலங்கை தொடர்பாக மனித உரிமை
மனித உரிமைகள் ஆணையாளரினால் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்கள் குறித்து அரசாங்கம் எவ்வாறு பதிலளிக்கும் என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து இன அழிப்புக்கு நீதி கோரி இன்று முதல் வடகிழக்கில் ஒன்றிணைகிறது தமிழர் தேசம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. பொதுவில் முதல் பொலிகண்டி வரை போராட்டத்திற்கு பல்வேறு தரப்புகள் முழு ஆதரவு என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. தமிழில அழிப்புக்கு நீதி கோரி பொதுவில் முதல் பொலிகண்டி வரையான அகிம்சை வழி போராட்டம் இன்று முதல் ஆரம்பமாகிறது. தொடர்ந்து 6 தேதி வரை இந்த போராட்டம் இடம்பெறும். இந்த போராட்டத்திற்கு வடக்கு கிழக்கு மாகாண மத அமைப்புகள், தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் தங்கள் ஆதரவை முழுமையாக வழங்குவதாக அறிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழரின் இன்றைய போராட்டத்திற்கு முஸ்லிம்களின் ஆதரவை கோரும் ரிஷாட் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. பொதுவில் முதல் பொலிகண்டி வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தமிழ் கட்சிகளின் நடைபணி ஆர்ப்பாட்டத்திற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு முஸ்லிம்களிடம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனை அண்மித்த செய்தியாக இலங்கை விடயத்தில் ஓய்வெடுக்க கூடாது, அமெரிக்க செயலாளருக்கு காணாமல் போனவர்களின் உறவினர்கள் கடிதம் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. மனித உரிமை பேரவையில் எமது ஆலோசனைகளையும் ஆதரவிக்கும்படி தெரிவித்து வவுனியாவில் கடந்த 1445 நாளாக தொடர் போராட்டம் மேற்கொள்ளும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் அந்தோனி பிளிங்கினுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்தனர். இது தொடர்பில் வவுனியாவில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர்கள், புதிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் அந்தோனி பிளிங்கனுக்கு நாங்கள் ஒரு கடிதம் எழுதினோம், அதில் 8 UNHRC-யில் தமிழர்களை ஆதரித்தமைக்கு அவரது அமெரிக்க நாட்டுக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். இந்த மார்ச் மாதத்தில் UNHRC-யில் எங்கள் ஆலோசனையை ஆதரிக்கும்படி நாங்கள் அவரை வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி விரிவாக சொல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்தியா ஜப்பானுடனான உடன்பாட்டை ரத்து செய்யும் தீர்மானங்கள் இல்லை, அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்திரனை என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. கொழும்பு துறைமுகம் தொடர்பான இலங்கை, இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கிடையேயான உடன்படிக்கையை ரத்து செய்வது தொடர்பாக அமைச்சரவையில் தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை என அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பின் போது கிழக்கு முனையத்தை துறைமுக அதிகார சபையின் கீழ் கொண்டு வரும் அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பாக இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பாக ஊடகவியலாளரினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இனி அடுத்ததாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசேட அமைச்சரவை கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து விசேட அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி கலந்துரையாடப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் கேகலியர் அம்புக்வெள்ள தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக பிராந்திய செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் வடம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சி செய்தால் உடனடியாக கைது, அஜித் ரோகண எச்சரிக்கை என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக தமிழின அழிப்பை எதிர்த்து ஓரணியாக திரள்வோம், சம்பந்தன் அறைக்கூவல் என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக லங்கா தீபு பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தி பார்க்கலாம். அந்த வகையில் நாட்டில் கொரோனா தொற்றின் காரணமாக முதலாவதாக வைத்தியர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதனை பிரதிநிதித்துவப்படுத்திய செய்தி இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. இனி அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கின்ற 25 சுகாதார பணியாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஒவ்வாமை காரணமாக அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதனை பிரதிநிதித்துவப்படுத்திய செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. இனி அடுத்ததாக மலையக செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் கண்டி மஹியாவை பொதுமக்கள் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் முறுகல் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது.
கோவிட் 19 தொற்று பரவல் காரணமாக கண்டி மகியாவி பகுதி கடந்த 2 மாத காலமாக முற்றாக முடக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அங்கு கடந்த திங்கட்கிழமை மாலை அமைதியற்ற நிலை ஒன்று காணப்பட்டது. மகியாவி பொதுமக்கள் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் முரண்பட்ட நிலையும் காணப்பட்டது. இதன்போது பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் அவ்விடத்திற்கு வந்து நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக அந்த செய்தி விரிவாக செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக சர்வதேச செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் மியான்மர் அமைச்சரவையில் மாற்றம் செய்த ராணுவம் அமைச்சர்கள் 24 பேர் பதவி நீக்கம், 11 புதியவர்கள் நியமனம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. மியான்மரில் நேற்று முன்தினம் ஆட்சியை கைப்பற்றிய ராணுவம் ஆங்சான் சூகியின் அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்கள் 24 பேரை பதவியில் இருந்து நீக்கி 11 புதிய அமைச்சர்களை நியமித்திருக்கிறது. அரசாங்கத்தின் புதிய நிர்வாகத்தில் நிதி, சுகாதாரம், தகவல், உள்துறை, வெளித்துறை போன்ற துறைகளில் புதிய அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அத்துடன் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதை தொடர்ந்து மியான்மரில் ஒரு வருடத்திற்கு அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வருட கால அவசர கால நிலையின் போது உண்மையான ஒழுக்கமான பல அரசியல் கட்சிகளை கொண்ட ஜனநாயக ஆட்சி முறை நாட்டில் அறிமுகப்படுத்தப்படும் என மியான்மரின் சிரேஷ்ட ராணுவ ஜெனரல் மின் ஹாங் ஹ்லாயின் உறுதிப்படுத்தியிருக்கிறார். நியாயமான ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்தப்பட்டு வெற்றி பெறும் கட்சியிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்க உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் தேர்தலுக்கான கால எல்லை அறிவிக்கப்படவில்லை. அத்துடன் மியான்மரின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட ஐநா சபைக்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் ஜெனரல் மின்ஹாங் ஹ்லாயின் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனை அண்மித்த செய்தியாக மியான்மரில் ராணுவ ஆட்சி தொடர்ந்தால் பொருளாதார தடை, ஜோ பைடன் எச்சரிக்கை என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. ராணுவம் ஆட்சி தொடர்ந்தால் மியான்மரின் மீது அமெரிக்கா மீண்டும் பொருளாதார தடைகளை விதிக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மியான்மரில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது நோபல் பரிசு பெற்ற அந்நாட்டின் தலைவர் ஆங்சான் சூகி கைது செய்யப்பட்டார். மியான்மர் ராணுவத்தின் இந்த நடவடிக்கைக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மியான்மரில் ராணுவ ஆட்சியை கைப்பற்றியது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி கூறியதாவது, மியான்மரில் ராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றுவது நாட்டின் ஜனநாயகத்தின் மீதான நேரடி தாக்குதல், நாட்டின் ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி மீதான நேரடி தாக்குதல் இது, மேலும் ஜனநாயக அரசாங்கத்திற்கு அமைதியான மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையின் மத்தியில் பொருளாதார அபகாரங்களை உயர்த்துவதற்கான 2016 முடிவை உடனடியாக மதிப்பாய்வு செய்யப்படும். ராணுவம் ஆட்சி தொடர்ந்தால் மியான்மரில் மீண்டும் பொருளாதார தடைகளை விதிக்க நேரிடலாம் என எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக இந்திய செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் சசிகலா காரில் அதிமுக கொடி, நடவடிக்கை எடுக்க கோரி போலீசில் புகார் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய சசிகலா சென்ற காரில் அதிமுக கொடி பொருத்தப்பட்டு இருப்பதற்கு காவல் ஆணையாரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா 4 சிறை தண்டனைக்கு பிறகு கடந்த 27 விடுதலை செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து சசிகலாவுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதால் அவர் பெங்களூரில் உள்ள விக்டோரியா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. பின்னர் அவரின் உடல்நிலை சீராக இருந்ததால் அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீடு திரும்பினார். சசிகலா சில நாட்கள் ஓய்வு எடுப்பதற்காக பெங்களூரில் உள்ள தனது பண்ணை வீட்டுக்கு சென்றார். அப்போது அவர் சென்ற காரில் அதிமுக கொடி பொருத்தப்பட்டிருந்தது. இதற்கு அதிமுக தலைவர்கள் பலர் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். இந்நிலையில் தற்போது சசிகலா காரில் அதிமுக கொடி பொருத்தப்பட்டிருந்தது தொடர்பாக சேலம் மாநகர காவல் ஆணையாளரிடம் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக இன்றைய நாளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்குகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரிய தலையங்க செய்தியாக இலங்கை அரசாங்கத்தின் காரசாரமான பதில் அறிக்கை என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46 கூட்டத்தொடர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 22 முதல் மார்ச் மாதம் 19 வரை நடைபெறவுள்ள நிலையில் இலங்கை தொடர்பான அறிக்கையை ஐநா மனித உரிமை ஆணையாளர் வெளியிட்டிருப்பதுடன் அதற்கு இலங்கை அரசாங்கம் பதில் அறிக்கையை அனுப்பியிருக்கிறது. இந்த பதில் அறிக்கையில் மிகவும் காரசாரமான சில அதிருப்திகளையும் கடும்
அதன் விசனத்தையும் ஜெனீவா மனித உரிமை பேரவைக்கு இலங்கை அரசாங்கம் அனுப்பி வைத்திருக்கிறது. 18 பக்கங்களில் ஜெனீவாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இந்த பதில் அறிக்கையில் ஆணையாளரின் அறிக்கையில் முன்வைக்கப்பட்டிருந்த பல்வேறு விடயங்களுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதுடன் பல்வேறு விடயங்களை முழுமையாகவும் நிராகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை எவ்வாறான செயற்பாடுகளில் அடுத்த கட்டமாக ஈடுபடும் அல்லது எவ்வாறு இந்த பொறுப்புக்குரல் பொறிமுறையை எடுக்கப் போகிறது என்பது தொடர்பான கேள்விகள் சர்வதேச மட்டத்திலும் உள்ளக ரீதியிலும் எழுந்துள்ள நிலையில் இலங்கை அரசாங்கம் மூவர் கொண்ட ஒரு புதிய ஆணைக்குழு ஒன்றை நியமித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைங்க செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் தொடர்ந்தும் ஆரோக்கியமற்ற எதிர்மறையான அறிகுறிகள் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. தமிழ் பேசும் மக்களுக்கு எதிராக இடம்பெற்று வரும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முதல் எதிர்வரும் சனிக்கிழமை வரை அகிம்சை வழி போராட்டத்தை மேற்கொள்ளப் போவதாக வடகிழக்கு பிராந்தியத்தைச் சேர்ந்த சிவில் அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. தமிழ் பேசும் மக்களின் தற்போதைய நிலைமை பற்றிய பத்திரிகை செய்திகள் அறிக்கைகளை பார்க்கும்போது தமிழ் மக்களுக்கு என்ன மாதிரியான அமைதியான வாழ்க்கை நிலவப் போகிறது என்ற கேள்வி நிச்சயமாக மேலெழும். எந்த ஒரு பிரஜையினதும் மனம் நிச்சயமாக நீடித்ததும் கௌரவமானதும் நீதியானதும் சுய நிர்ணய உரிமையை நாடுவதும் ஒரு நீண்டகால இயல்பு வாழ்க்கைக்கு ஏங்குவதுமாகவே இருக்கும். ஆனால் அடிப்படை கேள்வி என்னவென்றால் கடந்த கால சமாதான செயல்முறைகள் யாவுமே நீண்டகால அமைதியை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளதா என்பதுதான். தமிழ் மக்களின் சூழ்நிலையை அடிப்படை அவதானிப்பவர்கள் பெரும்பாலும் தற்போதைய செயல்முறை கண்ணியமான நீண்டகால அமைதிக்கு வழிவகுக்குமா அல்லது அது திணிக்கப்பட்ட அமைதியாக இருக்குமா என்ற கேள்விகளை எழுப்புகின்றனர் என அந்த செய்தி விரிவாக செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி இறுதியாக இன்றைய நாளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரம் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய கேலி சித்திரமாக கிழக்கு முனையம் தொடர்பிலான ஒரு சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இறுதியாக கிழக்கு முனையம் இந்தியாவுக்கு இல்லை எனவும் கடைசியில் சீனாவுக்கு தான் போல என குறிப்பிடும் வகையில் அந்த கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. கிழக்கு முனைய விவகாரம் பெரும் பூதாகரமாக எழுந்திருக்கின்ற நிலையில் அது யாருக்கு வழங்கப்படும், இந்தியாவுக்கு வழங்கப்படுமா அல்லது சீனாவுக்கு வழங்கப்படுமா என்பது குறித்த கேள்வி நிலைகள் எழுந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்தியா அண்மையில் வெளியிட்ட அறிக்கைக்கு அமைய இலங்கை கிழக்கு முனைய விவகாரம் தொடர்பாக தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கும் பொறுப்பு வாய்ந்ததாக செயற்படும் என இந்திய வெளிவிவகார அமைச்சும் அறிக்கை வெளியிட்டு இருந்தது. இருப்பினும் கூட இறுதியில் அந்த நிலை எந்த நாட்டிற்கு வழங்கப்படும் என்பதில் இன்னும் இழுபறிகள் நீடிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கிழக்கு முனையம் இந்தியாவுக்கு வழங்கப்படாத பட்சத்தில் அது சீனாவிற்கு வழங்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை புலப்படுத்தும் வகையில் இன்றைய கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த தகவலுடன் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.